உனக்காக எப்படி உரிமையோட சண்டை போட்டேன்னு பார்த்தல எங்க அப்பா பிரியப்படுதா மிரட்டி பேசுன எல்லாம் உனக்காக தான் ராதிகா நீ அப்ப பார்த்து கரெக்டா ரூமுக்குள்ள வந்துட்ட நீங்க வீராப்பா பேசினது நிறைய கேட்கல சந்திர இப்பதான் சொன்னாரு தப்பான நேரத்துல உள்ள வந்துட்ட ராதிகா இப்ப தப்பான நேரத்துல உள்ள வந்தது நீங்க தான் உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம்தா மேல போய் சாப்பிட வேண்டாம் நான் சாப்பாடு எடுறேன்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன் நானே அடுத்த நிமிஷம் சாகுற நிலைமையில இருந்தா கூட இந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும் மாமா எனக்கு வேற வழி தெரியல மாமா செல்வி அந்த இலையில அடுக்க போங்க நீங்க போய் அரிசி ஊற வைங்க சரிக்கா நீங்க போய் பால் காய்ச்சுங்க சரிக்கா சீக்கிரம் போங்க இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம் மாமா எதையுமே சொல்லாதீங்க அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும் பார்க்க முடியலையா அவமானமா இருக்கும்ல தப்பு பண்ணிட்டோமேன்னு மனசு அப்படியே குற்ற உணர்ச்சியில இருக்கும்ல என் முகத்தை பார்க்க முடியல அவமானமா இருக்குல்ல நம்ம வாழ்க்கை போச்சேன்னு பயமா வேதனையா வருத்தமா இருக்குல்ல இன்னுமே என் வாழ்க்கைய வாழ போறேன் வாழ்த்துக்கள் உங்க கல்யாணத்துக்கு தான் எனக்கு என்ன துக்கம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு உங்க கல்யாணத்தை நான் பார்த்தா எனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க எனக்கு செய்ய நிறைய வேலை இருக்கு என்ன நம்பினவங்கள கைவிடுற பழக்கம் எனக்கு இல்ல மேல வேலை காத்து என்ன நம்பி ஆளுங்க இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அது எனக்கு நிறைய இருக்கு வழியில எதையும் விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு இல்ல பொழைச்சு போகட்டோன்னுதான் பொம்பளைங்க அத வெளிய சொல்லாம இருக்காங்க நானும் அப்படிதான் வரும்போது இப்படி நல்லா குழஞ்சு வந்து உக்காந்துருக்காரு பாட்டி பயப்படுறாங்கல்ல சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு